ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்துட்டு பார்த்தோன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நம்மளோட ரேஷன் கார்டு வந்துட்டு தொலைஞ்சு போச்சு அப்படின்னா அதை வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட 1 மந்த் கிட்ட ஆகும். ஸோ அது வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆன்லைன் மூலியமாக டவுன்லோட் பண்ணுற ரேஷன் கார்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்க முடியும். இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி பர்பஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இது வந்துட்டு பெர்மனண்டாக யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ இது வந்துட்டு ஒன்லி எமர்ஜென்சி மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மள்கிட்ட ஒரு ஒரிஜினல் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு ஜெராக்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஜெராக்ஸ்க்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அட்டஸ்ட் வாங்கினா தான் அந்த ஒரிஜினல் இணையாக யூஸ் பண்ண முடியும். ஆனால் இந்த ஆன்லைன் மூலியமாக டவுன்லோட் பண்ணுற ரேஷன் கார்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த வித அட்டஸ்ட் இடமே தேவை கிடையாது. நம்ம ஒரிஜினல் இணையாகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆன்லைன் ரேஷன் கார்டு எப்படி மொபைல் மூலியமாக டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றது வீடியோக்குள்ளார பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோக்குள்ளார பார்க்கலாம். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கூகுள் குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு tnpds.government.in அப்படின்ற வெப்சைட்டை சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான இன்டர்ஃபேஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பயனாளர் நுழைவு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்லேயே இருக்கும்போது ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஆப்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபோன் நம்பரை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட ஃபோன் நம்பரை நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கேப்சா கோட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட கேப்சா கோடை நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ கேப்சா கோடை கொடுத்ததுக்கப்புறம் கீழே பதிவு செய் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான இன்டர்ஃபேஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி, உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி மாதிரி வரும். ஸோ உங்களுக்கான ஓடிபி வந்ததுக்கப்புறம் அந்த நம்பர் அதில் வந்துட்டு போடுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ என்னோடய ஓடிபி நம்பர் அதிலலாம் போடுறேன். இப்போ நான் ஓடிபி போட்டுட்டேன். ஸோ ஓடிபி போட்டு முடிச்சதுக்கப்புறம் பதிவு செய்யணும் இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆன்லைன் ரேஷன் கார்டு டவுன்லோட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கான இன்டர்ஃபேஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உணவுப் பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை தமிழ்நாடு. ஸோ அவங்களோட வெப்சைட் கீழே தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதோட ஆன்லைன் ரேஷன் கார்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வருது. இதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மின்னணு அட்டை விவரங்கள் இருக்கும். செகண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குடும்பத் தலைவர் விவரங்கள் இருக்கும். தேர்ட் ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர் விவரங்கள் இருக்கும். ஃபோர்த் ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா முகவரி விவரங்கள். ஸோ இது தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான ஆன்லைன் ரேஷன் கார்டு. ஸோ இதில் லாஸ்ட்டாக குறிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல, இந்த ஆவணம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கணினி வழி வழங்கப்பட்டது, எனவே இதற்கு எந்தவித சான்றப்பமும் தேவையில்லை. ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல இதுக்கு வந்துட்டு எந்தவித அட்டஸ்ட்டும் வாங்க தேவையில்லை, நம்ம ஒரிஜினலாகவே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதான் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரிஜினலுக்கு இணையாகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு எமர்ஜென்சி டைமை மட்டும் யூஸ் பண்ணிக்கங்க. அதுக்காக நான் ரேஷன் கார்டை தொலைச்சிட்டேன் ஸோ இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியவே முடியாது. ஒன்லி எமர்ஜென்சி பர்பஸ்க்கு மட்டும்தான் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு போய்ட்டு இன்ஃபோ சதி அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்க அப்படின்னா என்னோட சேனல் ஓப்பன் ஆகும். ஸோ என்னோட சேனல் உள்ளக்கே போய்கிட்டு சப்ஸ்கிரைப் கொடுத்துட்டு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கன் ஓப்பன் ஆகும். அதில் போய்ட்டு ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ பை பை, டேக் கேர்.